எல்லா சினிமாலையும் ஒருத்தர் இருப்பான்ல, உன்னை பார்த்தா எனக்கு அந்த மாதிரி தான் தோணுது. ஹீரோவா? இல்ல இல்ல. ஹை ஃப்ரெண்ட்ஸ், நான் கேர்ள் சைவிலேருந்து சுந்தர் பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு விதமாக புது விதமாக கொஞ்சம் செம்மையாக டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுற மாதிரி ஒரு ஆப்போட வந்திருக்கேன். இந்த ஆப் வந்து எல்லாத்துக்குமே வந்து மணி ஏர்ன் பண்ண ரொம்பவே ஈஸியாகவே இருக்கும், ஓகேவா? ஸோ இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் ட்ரேடிங் பண்ணி நம்ம எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லை, 10,000 ரூபீஸ் உங்களோட டெமோ அக்கௌண்ட்டில் கொடுத்துருவாங்க, அதை வச்சு மட்டும் ப்ளே பண்ணி உங்களால் ஏர்ன் பண்ண முடியுமா? இது ரொம்ப ஈஸியாக இருக்குது ப்ரோ, எனக்கு இது நல்லா புரியுது ப்ரோ, தெரியுது ப்ரோ, அவங்க சொல்லிக்கிற மேனுவல் ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே எனக்கு ஃபுல்லாக தெளிவாக புரியுது ப்ரோ அப்படின்னா மட்டும் இந்த ஆப்பை யூஸ் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் செம்மையாக ஏர்ன் பண்ணலாம், இன்ஸ்டண்ட்டாக பேமெண்ட் இது வரைக்கும் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணி போடுறேன். நீங்கள் ஷேரிங்களோ ஷேர்லையோ அது உங்களோட தனிப்பட்ட விருப்பம், நான் யாரையும் ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு சேரலாமா வேணாமாங்கிறத முடிவை நீங்கள் எடுங்க, உங்களோட கையில் இருக்குது. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்னாடி நிறைய பேர் என்ன சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துருக்கீங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐகானோட அதில் போய் ஆல் அப்படிங்கிறத கொடுத்துருக்கீங்க. அப்போ தான் நம்ம போகிற டெய்லி ஏர்னிங் வீடியோஸ் உங்களுக்கு ஒன்று கொண்டு நோட்டிஃபிகேஷன் மேலே வரும். ஏர்னிங்ஸ் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு சின்ன அப்டேட் இருந்தாலும் ஃபஸ்ட்டு நம்ம சேனல் வீடியோஸ் போட்டுருவோம். நீங்கள் ஒரு வேளை மணி ஆன்லைனில் ஏர்ன் பண்ணும் அப்படின்னாலே மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க, கண்டிப்பாக நீங்களும் ஏர்ன் பண்ண முடியும். 5K தொட போகிறோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் இதோடய லைக் பண்ணால் லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஷேர் பண்ணுச்சுன்னா ஷேர் பண்ணிக்கோங்க, அவங்களும் வந்து ஏர்ன் பண்ண அற்புதமான வாய்ப்பாக்கும். உங்களோட கருத்துக்கள் மற்றும் டவுட்ஸ் கிட்ட என்ன கேட்கணும்னு நினைக்கிறீங்க, ஜஸ்ட்டு கமெண்ட்டில் லீவ் மட்டும் பண்ணால் போதும், ஒன்றுக்கு ஒன்றே ரிப்ளை பண்ணுவேன். அது மட்டும் இல்லை, எந்த ஒரு அப்டேட் இருந்தாலும் ஃபஸ்ட்டு டேராமல் தான் சொல்லுவேன். எந்த ஒரு நியூ லூட்டு, பிக்கஸ்ட் ஆஃபர் எதுவாக இருந்தாலும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் டேராம் லிங்க்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். சரி ஓகே, எந்த ஒரு நியூ அப்டேட் டேராமல் தெரிஞ்சுக்கலாம். அது கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு ஆப் லிங்க் கொடுத்துருக்கேன், ஓகேவா? ஜஸ்ட் நீங்கள் ஆப்பை கிளிக் பண்ணி APK ஃபைலாக டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு இப்படி தான் ஷோ ஆகும். நீங்கள் வந்து இந்த ஆப்பை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோ மூலமாகவோ இல்லை டுட்டோரியல் மூலமாகவோ தெரிஞ்சுக்கலாம். நான் ஏற்கனவே இந்த வீடியோவை பார்த்துட்டேன், நீங்களும் உள்ளே வர்றப்ப இந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த ஆப்பை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் உள்ளே வாங்க, ஓகேவா? இந்த ஆப்பில் என்னடா 10,000 ரூபா ஃப்ரீயாக கொடுத்துருவாங்கன்னா எங்கடா 10,000 ரூபான்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த ரியல் அக்கௌண்ட் அப்படின்னு ஒன்று அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ப்ராக்டிஸ் அக்கௌண்ட்டுன்னு சொல்லி 10,000 இருக்கும், அதை நம்ம வந்து இப்போ கிளிக் பண்ணிக்கலாம். 10,000 ரூபீஸ் ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. இதை வச்சு ப்ளே பண்ணி விட்ரா பண்ணிக்கலாமானா? கண்டிப்பாக கிடையாது. இதை வச்சு நம்ம ப்ளே மட்டும்தான் பண்ண முடியும், விட்ரா பண்ண முடியாது. இதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த கேமை பற்றி எப்படி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதை எப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். முதல்ல இது என்ன கேம், இது எப்படி, எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லிடலாம். இந்த டீட்டெயில் இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம பிட்காயின், இத்தீரியம், செயினி, லிட்டிகாயின், ETH, BTC இந்த வகையிலலாம் நம்ம வந்து ஏர்ன் பண்ணி அதை வந்து வச்சுக்கலாம். பிட்காயினோட வேல்யூலாம் இன்னும் ஒன் இயர் 2 இயர் போச்சுன்னா 1 லேக் 2 லேக்கை தாண்டும் அப்படிங்கிற மாதிரி எல்லா ஒரு இன்வெஸ்டர்ஸுமே வந்து சொல்லிட்டு தான் இருக்காங்க. நீங்கள் அதை பிட்காயினில் யூஸ் பண்ணுறதும் உங்களோட விருப்பம் தான். சரி ஓகே, இது முதல்ல எப்படி அப்படிங்கிறத சொல்லிடலாம். நம்ம முதல்ல பெட் கட்டுறது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா மினிமம் 20 ரூபா தான் பெட் கட்டணும். அதுக்கு முன்னாடி இதில் நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணி விளாட்ற அமௌண்ட்டை மட்டும்தான் வந்து இன்ஸ்டண்ட்டாக உங்கள் பேடிஎம்க்கு விட்ரா பண்ண முடியும். எவ்வளோ மினிமம் ரீசார்ஜ் பண்ணணும், எவ்வளோ மினிமம் விட்ரா பண்ணணும், இன்ஸ்டன்ட் பேமெண்ட்டு என்னால் வெரிஃபை ஆகிடுச்சு, ஓகேவா? ஸோ நான் பேமெண்ட் ப்ரூஃப் என்கிட்ட இருக்கான்னு தெரியல, சரி அதை உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். அதுக்கு இந்த ஆப்பில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். இன்வெஸ்ட் பண்ணுறதும் பண்ணாததும் உங்களோட ஓன் விருப்பம் தான், நான் உங்களை யாரையுமே வந்து கம்பல் பண்ண கிடையாது. ப்ரோ எனக்கு ட்ரேடிங் நல்லா தெரியும், பிட்காயின் இத்தீரியம் நல்லா தெரியும், நான் ட்ரேட்லாம் வேறு லெவலில் பண்ணுவேன் அப்படி இல்லைனா நான் இந்த ப்ராக்டிஸ் அக்கௌண்ட்டில் நிறைய பண்ணி நான் நிறைய இதை ஜெயித்தேன் ப்ரோ, அதனால் என்னால் தெரியும் ப்ரோ அப்படின்னா முதல்ல சின்னதாக ஒரு 100 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நிறைய ஜெயிச்சிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து அதிக அமௌண்ட் போட்டு நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கலாம், ஓகேவா? இன்வெஸ்ட் பண்ணுறதும் பண்ணாததும் உங்களோட ஓன் ரிஸ்க் தான். அதில் நீங்கள் அதிக மணி எடுத்தாலும் நீங்கள் தான் பார்த்துக்கணும், அதில் லாஸ் பண்ணாலும் நீங்கள் தான் பார்த்துக்கணும். அதனால் கம்மியாகவே நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணி கம்மியாகவே வந்து ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி கொஞ்சம் பிள்ளையார் சுவிச்சினதாக போட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிங்க. இல்லை ப்ரோ நான் இன்வெஸ்ட்லாம் பண்ண மாட்டேன்னா தயவு செஞ்சு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இன்வெஸ்ட் பண்ணுறவங்க மட்டும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டே வாங்க, எல்லா டீட்டெயில்ஸுமே சொல்லிடுறேன். இதில் முதல்ல இது டவுன் ஆகுமா இது அப் ஆகுமா அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம வந்து பெட் கட்டணும், புரியுதா? ஜஸ்ட் இப்போ டவுன் ஆகுமா அப் ஆகுமான்னு கேட்குறதுல நம்ம எவ்வளோ வேணால் பெட் கட்டிக்கலாம், ஓகேவா? ஸோ நம்ம 1 மினிட்டுக்கு 1 டைம் பெட் கட்டணுமா, 3 மினிட்டுக்கு 1 டைம் பெட் கட்டணுமா, 2 மினிட்டுக்கு இதெல்லாமே இங்கே இருக்கும். நம்ம 1 மினிட்டுக்கு 1 டைம் கட்டிக்கலாம், ஒரு 100 ரூபாய் பெட் கட்டலாம், ஓகேவா? ஸோ இவ்வளோ நேரம் என்ன ஆகிட்டுருக்கு, டவுனு அப்பு, டவுனு அப்பு, கீழே டவுன் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இப்போ பெட் கட்டிடலாம், ஓகேவா? இங்கே வந்து பார்த்திங்கன்னா 9,900 ரூபீஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து 100 ரூபாய் பெட் கட்டியிருக்கோம். இப்போது நமக்கு டவுன் ஆச்சு அப்படின்னா 180 ரூபாய் வரும், நல்லா புரிஞ்சுக்கோங்க கைஸ், 180 ரூபாய் வரும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். நம்ம ஜெயிச்சா 180 ரூபா போட்டதோட டபுள் மடங்காக நமக்கு 80 ரூபாய் கிடைக்கும்.
முடியும். தோத்தோம் அப்படின்னா போயிடும். ஸோ ஒன்றும் இப்போ அதுதான் சொல்கிறேன், உங்களுக்கு தெரியும் ட்ரேடு தெரியும்னா மட்டும் ட்ரை பண்ணுங்கள் ஓகேவா. இந்த ஆப்பில் இன்ஸ்டண்ட்டாக பேமெண்ட் தராங்க, வேறு லெவலில் மணி ஏர்ன் பண்ண முடியுது அப்படிங்கிறத நிறைய பேர் சொன்னதுனால மட்டும்தான் நான் வந்து இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி போட்டுட்ருக்கேன். ஓகே, நமக்கு இப்போ டவுன் ஆகிட்டு தான் இருக்குது. இங்கே மேலே மெயின் நெட்டில் பார்த்துக்குங்க, 9900 ருபீஸ் இருக்குது. என்ன ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் லைவாக தான் வந்து ஷோ பண்ணிகிட்ருக்கேன், நான் வந்து பாஸ் பண்ணிவிட்டு ஜெயிக்கிறதை மட்டும் காமிக்கிறேன், தோக்கிறதை மட்டும் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இந்த கேம் எப்படி அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ்மே தான் சொல்லிகிட்ருக்கேன். ஓகே, இப்போது ஒரு 1 மினிட் கழிச்சு தான் நமக்கு வந்து ரிசல்ட்டு தெரியும். ஓகேவா, இங்கே வந்து பாருங்கள், 180 ரூபாய் நம்ம ஜெயிச்சிருக்கோம் ஓகேவா. ஸோ இப்படி தான் நம்ம வந்து மணி ஏர்ன் பண்ணோம். இதே இப்போ நான் 100 ரூபாய் வந்து என்னோட ஆட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா ஒரே செகண்டில் 180 ரூபாய் வந்து வின் பண்ணியிருப்பேன். இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதும் பண்ணாதும் உங்களோட ஓன் ரிஸ்க் தான். பிட்காயினில் கூட நீங்கள் வந்து அதை வந்து மாற்றிக்க முடியும், அது எப்படி அப்படிங்கிறதே அதிலே சொல்லியிருக்காங்க. வீடியோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா புரிஞ்சிடும். சரி ஓகே, இதில் நம்ம எப்படி பெட் கட்டணும், டவுனாக அப்பான் கட்டணுமா, எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது இங்கே வந்து நம்ம கம்மி பண்ணுறதா எச்சு பண்ணுறதாங்கிறத முடிவு பண்ணிக்கலாம். அடுத்து எத்தனை நிமிஷத்துக்கு ஒரு முறை நீங்கள் வந்து டைமிங் கொடுக்குறீங்க அப்படிங்கிறது உங்களோட இஷ்டம் தான் ஓகேவா. ஸோ இது எப்படி பெட் கட்டுறது, எப்படி ஜெயித்தேன் அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ எப்படி டெபாசிட் பண்ணுறதுனா, வேலெட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி டெபாசிட் அப்படிங்கிறது இருக்குது. மினிமம் நம்ம 1-10 ரூபாய் இருந்தால் கூட போதும், டெபாசிட் பண்ணிக்கலாம். எதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா, யூபிஐ, பேடிஎம், டெபிட் கார்டு, நெட் பேங்கிங், கிரெடிட் கார்டு, அதர்ஸ் எல்லா வகையிலும் நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட் இப்போ வந்து பேடிஎம்ங்கிறத கிளிக் பண்ணுறேன். ஆட் கேஷ் அப்படிங்கிறத மினிமம் வந்து 100 ரூபாய் இருக்கணும். ஆட் கேஷ் அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். அக்ரிங்கிறத கொடுத்து நம்ம வந்து லொக்கேஷன் ஆன் பண்ணுற மாதிரி இருக்கும். லொக்கேஷன் ஆன் பண்ணிவிட்டு உள்ளே வந்தோம் அப்படின்னா நம்மளோட பேடிஎம் நம்பர் கேட்கும். பேடிஎம் நம்பர் மட்டும் கொடுத்து ஓடிபி வெரிஃபை பண்ணால் போதும், அமௌண்ட்டு இன்ஸ்டண்ட்டாக வந்து ஆட் ஆகும் ஓகேவா. ஸோ எந்த ஒரு இஷ்யூவுமே இல்லை, 24x7 கஸ்டமர் சர்வீஸ் இருக்குது. நீங்கள் எப்போ வேணால் கஸ்டமர் சர்வீஸ் வந்து பண்ணிக்கலாம். அடுத்து நீங்கள் ஒருவேளை விட்ரா பண்ணோம் அப்படின்னா உங்களோட பேன் கார்டு டீட்டெயில்ஸ்லாம் ஒரு டைமாக நம்ம வந்து டெபாசிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வருது. நீங்கள் ஒருவேளை விட்ரா பண்ணுறீங்க அப்படின்னா மினிமம் 10 ரூபாய் இருந்தால் போதும், நம்ம வந்து விட்ரா பண்ணிக்க முடியும். அதுவும் இன்ஸ்டன்ட் பேமெண்ட் ஓகேவா. ஸோ ஒரு டைமாக தான் நம்ம டெபாசிட் பண்ணோம் அப்படின்னா தான் விட்ரா பண்ண முடியும் ஓகேவா. ஸோ இதில் எப்படி விட்ரா பண்ணுறது, எப்படி டெபாசிட் பண்ணுறது, எப்படி ப்ளே பண்ணுறது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸுமே சொல்லியிருப்பேன். டவுன் அப்பு எப்படி எவ்வளோ நிமிஷத்துக்கு ஒரு டைமே எல்லா டீட்டெயில்ஸுமே சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தவங்களுக்கு புரியும் ஓகேவா. ஸோ இதில் எப்படி எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கா புரியலையா, இந்த மாதிரி ட்ரேடிங் நீங்கள் போகலாமா வேணாமா, எந்த மாதிரி ஏர்னிங் ஆப்ஸ் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, எல்லாத்தையும் மறக்காம கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோட, மாசான வீடியோட, வெறித்தனமான வீடியோட வரேன். அது மட்டும் இல்லை, இப்போ ஸ்கூல் அண்ட் காலேஜஸ்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நானும் வந்து படிக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வீடியோஸ் வரலாம். ஸோ கீப் ஸ்டே டியூன் வித் அஸ். எப்படி இருந்தாலும் மாசான ஏர்னிங் ஆப்போட தான் உங்களை வந்து சந்திப்பேன். இன்னொரு நல்ல பக்கம் நன்றி பண்ணுங்கள்.